ஆங்கிலேயருக்கு எதிராக பாரதியாரும் வ.உ. சிதம்பரனாரும் மக்களை திரட்டி போராடிய இந்த தாமிரபரணி நதிக்கரை இப்போது கரைபிடித்து போயுள்ளது. எங்கு பார்த்தாலும் குப்பைகள் பன்றிகள் உலவும் பூமியாகி விட்டது. பிளாஸ்டிக் கழிவுகளால் பெரிதும் மாசுபட்டுள்ளது. பிளாஸ்டிக் ஏற்படுத்தும் தீமைகளை கருத்தில் கொண்டு நெல்லை மாவட்டத்தில் ஜனவரி முதல் அவற்றுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் கலெக்டர் ஜெயராமன். 1/1/2010 முதல் முற்றிலுமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தடை செய்யும் வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணியானது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்லாமல் நகராட்சி பகுதிகளிலும் மற்றும் பேரூராட்சி பகுதிகளிலும் விஸ்தரிக்கப்பட்டு மாவட்டத்தின் எந்த மூளை முடுக்கிலும் பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் அதை அப்புறப்படுத்தும் வண்ணம் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் நகராட்சி ஆணையர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளன. 1/1/2010 முதல் முற்றிலுமாக பிளாஸ்டிக் பயன்படுத்த தவிர்க்கப்படும். ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சியிலே மாநகர மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இம்மாதிரியான பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தினால் 250 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகர மன்றம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அதை செயல்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தடையை மீறும் கடைகள் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட உள்ளது. இதற்கு இப்போதே நல்ல பலன் கிடைத்துள்ளது. பிளாஸ்டிக் விற்பனை பாதியாக குறைந்துவிட்டது. ஹோட்டல்கள் திருமண மண்டபங்கள் போன்றவற்றில் மாற்றுப் பொருட்களை பயன்படுத்த முன்வந்துள்ளனர். பெரிய ஜவுளி நிறுவனங்களும் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை தர முன்வந்துள்ளன. இப்போது எதற்கெடுத்தாலும் பயன்படுத்துவது பிளாஸ்டிக் பைகள்தான். எனவே நெல்லை கலெக்டரின் உத்தரவு செயல்படுத்தப்படுமா, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுமா என்பது போக போகத்தான் தெரியும்.